இந்த வீடியோவில் ஆடி செவ்வாய் அன்று வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆடி செவ்வாய் விரதமிருந்து வழிபடுவதால் நமக்கு கிடைக்கவிருக்கும் வரங்கள் மற்றும் வழிபடும் முறைகளை இப்போது பார்க்கலாம் ஆடி மாதம் என்பது அதிக அளவில் காற்றடிக்கக்கூடிய மாதமாக இருப்பதால் கிருமிகளும் தொற்று நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவேதான் இந்த மாதத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய கேழ்வரகு கூழ் அம்மன் கோவில்களில் ஊற்றப்படும் ஜோதிட ரீதியாக கிருமி தொற்றுகளும் நோய்களும் வராமல் தடுக்க மாரியம்மனை வழிபட வேண்டும் எனவேதான் நம் முன்னோர்கள் இக்காலங்களில் நோய் தொற்று பரவாமல் இருக்க வேப்பிலை தோரணங்கள் கட்டி ஆடி கூழ் ஊற்று எலுமிச்சை பழத்தால் மாலை கட்டி மாரியம்மனை வழிபட்டு வந்தனர் வேப்பிலை தீய சக்திகளையும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்களையும் அளிக்கும் மருத்துவ குணம் கொண்டது ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிப்பார் ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் கடகராசி என்பது சந்திர பகவானின் ஆட்சி வீடாகும் சந்திர பகவானின் அதிபதி அம்பாள் அம்மன் இந்த மாதம் அம்மன் மாதமாகவும் சக்தி மாதமாகவும் வழிபடப்பட வேண்டும் என்று பரமேஸ்வரனே அன்னை பராசக்திக்கு வரம் தந்துள்ளார் எனவேதான் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு பலனை தரும் இந்த ஆடி மாதத்தில் செய்ய படும் மந்திரங்கள் வழிபாடு பூஜைகள் பன்மடங்கு பலனை தரும் என்றும் கூறப்படுகிறது பொதுவாக ஒரு குடும்பத்தில் தலைவன் மற்றும் தலைவி ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் இருந்தால் மட்டுமே தன் குடும்பத்தை நல்வழிப்படுத்த முடியும் ஒரு குடும்பத்தை நல்வழியில் திறமையாக நடத்த குடும்பத்தின் உயிர் நாடியான பெண்களுக்கு முக்கியமான பொறுப்புகளில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் முடிவு எடுப்பதிலும் தன் குடும்பத்தினரை அனுசரித்து செல்லும் பக்குவத்தையும் தன் குடும்பத்தை சிதறாமல் ஒற்றுமையுடன் கொண்டு செல்லவும் மன தெளிவும் அறிவு கூர்மையும் புத்திசாலித்தனமும் தருபவளே மன மேலும் பெண்களுக்கு சுமங்களித்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வச் செழிப்பையும் லக்ஷ்மி கடாச்சத்தையும் மகிழ்ச்சியையும் தருபவள் பராசக்தி ஆடி மாத அம்மன் வழிபாடு இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருந்தாலும் ஆடி செவ்வாய்க்கிழமை மேலும் பல சிறப்புகளை கொண்டது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்குரிய நாளாகும் இந்நாளில் பூஜைகள் செய்து வழிபடும்போது செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் தோசங்கள் நோய்கள் கடன் சுமை சகோதரர்களிடையே ஒற்றுமையின்மை வீடு நிலம் போன்ற பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமணத்தடை எதிரிகள் தொல்லை போன்றவைகளிலிருந்து விடுபடலாம் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் பராசக்தியின் அவதாரங்களான துர்க்கையம்மன் காளி பிரத்திங்ரா தேவி வாராகி அம்மன் மாரியம்மன் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மற்றும் அம்மன் ஆலயங்கள் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் சென்று வழிபடுவதால் நம் தோஷங்கள் நீங்கி சுமங்களித்துவம் பெருகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தடை அகலும் நல்லவரன் வீடு தேடி வரும் ஆபத்துகள் கண் திருஷ்டி செய்வினை கோளாறுகள் அகலும் ஆரோக்கியம் உண்டாகும் ராகு கேதுகளால் ஆன தோஷங்கள் கஷ்டங்கள் நீங்கும் உக்கிர தெய்வங்களான துர்க்கை காளி பிரத்திங்கரா வாராகிக்கு செவ்வரளி மலர் கொண்டு சென்று ஜோடி விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் கோவில்களிலும் மாரியம்மன் கோவில்களிலும் பால்குடம் தீமிதி தீச்சட்டி கொண்டு சென்று நேர்த்தி கடன் செலுத்தி அம்மனை வழிபடுவார்கள் இந்நாளில் அம்மனுக்கு மாவிளக்கு வைத்து பக்தர்களுக்கு ஆடிக்குள் கஞ்சி ஊற்றி வழிபாடுகள் நடைபெறும் ஆடி செவ்வாய் தேடிக்குழி அரைத்த மஞ்சளை பூசிக்குழி என்பது பழமொழி ஆடி செவ்வாய் என்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நம் பீடைகள் அகன்று லட்சுமிடா பெருகும் என்பது ஐதீகம் ஆடிச் செவ்வாயின் முதல் நாளே வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜை அறையில் மாரியம்மன் அல்லது ஏதேனும் அம்மன் படம் வைத்து படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு செவ்வரலை வாசனை மலர்கள் சூடி அலங்கரிக்க வேண்டும் படத்திற்கு முன் ஜோடி அகழ்விளக்கு ஏற்றி நெய்வேத்தியமாக பானகம் இளநீர் கேழ்வரகுக்கோள் கொழுக்கட்டை பழங்கள் வைத்து தூப தீபம் காட்டி வழிபடலாம் பூஜை முடிந்தவுடன் லலிதா சகஸ்கர நாமம் படிக்கலாம் அல்லது லலிதா சகஸ்கர நாமத்தை ஒழிக்கச் செய்யலாம் அன்றைய தினம் அம்மன் ஆலயங்களில் வேண்டுதல்கள் வைத்து பக்தர்களுக்கு கேழ்வரகு கூழ் சின்ன வெங்காயம் தேங்காய் சேர்த்த கஞ்சி காய்ச்சி ஊற்றலாம் விவசாயம் இல்லாத இந்த ஆடி மாதத்தில் விவசாயிகளுக்கு பசிப்பட்டினி ஏற்படாமல் இருக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் கோவில்களில் கஞ்சி காய்ச்சியும் கேழ்வரகு கூழும் செய்து கொடுக்கலாம் இதனால் புண்ணியங்கள் அதிகரிக்கும் செவ்வாய் கிரகத்தின் முருகப்பெருமானையும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் மட்டும் பங்கு கொள்ளக்கூடிய செவ்வாய் பிள்ளையார் விரதத்தையும் வழிபடுவது மேலும் சிறப்பு பலனை தரும் ஆடி செவ்வாய் என்று அம்மனையும் முருகப் பெருமானையும் செவ்வாய் பிள்ளையார் விரதத்தையும் கடைபிடித்து ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் சுமங்கலித்துவத்தையும் பெறுவோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக